உலகத்தில் பல பகுதிகளில் வாழும் தமிழர்கள் எப்படி இன்னும் தமிழை, தமிழ் சார்ந்த செயல்பாடுகளை, மொழிக்காக அவர்கள் செய்யும் முன்னெடுப்புகளை பறைசாற்றும் நிகழ்ச்சியே தமிழ் பாலம். ஞாயிறு தோறும் நண்பகல் 12:05 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில். தமிழ் பாலம் டிடி தமிழில். வானத்தில நட்சத்திர பூப்பறிப்போம் விட்டா ராக்கெட்டேரி. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 நான்கு கில்லாடிகள் சீசன் 2 தில்லா லங்கடி நகைச்சுவை தொடர். டிடி தமிழ் மற்றும் மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழு இணைந்து வழங்கும் நீதிமன்ற செய்திகள் சனிக்கிழமை தோறும் முற்பகல் 11:30 மணிக்கு சட்ட தகவல் பகுதியில் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பல்வேறு சட்டங்களை நீதிபதிகள் வழங்குகின்றனர். நீதிமன்ற செய்திகள் பகுதியில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடைபெற்ற நீதிமன்ற உத்தரவுகள் நிகழ்வுகள் பற்றி மக்களுக்கு நீதிபதிகள் வழங்குகின்றனர். வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு. புதிய அமைச்சரவை June 9 பதவியேற்க வாய்ப்பு. ஆண்டுகளுக்கு பிறகு மத்தியில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது காங்கிரஸ். 18th மக்களவைத் தேர்தலில் 99 இடங்களில் வெற்றி பெற்றதால் வாய்ப்பு. மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று 17th மக்களவை கலைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மரக்கன்றுகள் நடும் திட்டம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. June 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. இந்திய வம்சாவழி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு புறப்பட்டார். விண்கலத்தை இயக்கிய முதல் பெண் என்ற சிறப்பை பெற்றார். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அயர்லாந்தை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி. விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்களும், தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார், மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி, மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான கடிதத்தை கூட்டணி தலைவர்கள் வழங்கினார்கள். இந்நிலையில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய MPக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை June 9 பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
நாளை நடைபெறும் பாஜகவின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மக்களவை பாஜக குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்பட உள்ளார். பின்னர் அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். இதன் பின்னர் ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்ததும் June 9 பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து பிரதமராக பதவியேற்க உள்ள பாஜக மூத்த தலைவர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்கா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், 65 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பங்கேற்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். வருங்காலத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மேலும் வளர்ச்சியடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையேயான நட்பை வலுப்படுத்தவும் மக்களின் நலனுக்காக பல்வேறு பிரச்சினைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் தொடர்ந்து பணியாற்றுவோம் என தெரிவித்துள்ளார். இதேபோல் ஜெர்மன் அதிபர் ஓலப் ஸ்கால்ஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ், இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வவுச், மாலத்தீவு அதிபர் முகமது மயஸ், மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜெகநாத், நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமக்கு வாழ்த்து தெரிவித்த தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகாரங்களில் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் இந்தி கூட்டணியில் சேர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி, முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா, தேசியவாத காங்கிரஸின் சரத்பவார், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தேஜஸ்வி யாதவ், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன், தேசிய மாநாட்டுக் கட்சியின் ஒமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய கார்கே, கூட்டணியில் தற்போதுள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து உறுதியுடன் போட்டியிட்டதாக கூறினார். மேலும் காங்கிரசின் அடிப்படை கொள்கைகளான சமூக நீதி, அரசியல் நீதி, அரசியல் சாசன முகப்புறையில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் பொருளாதார விவகாரங்களில் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் கூட்டணியில் சேருமாறு அவர் அழைப்பு விடுத்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் தார்மீக அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரானது என்று குறிப்பிட்ட மல்லிகார்ஜுன கார்கே, ஆனால் மக்களின் விருப்பத்தை திசை திருப்பும் பணியில் பிரதமர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 2019 52 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற வேண்டுமென்றால் அவையின் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் 10% இடங்களில், அதாவது 55 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும். ஆனால் கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களிலும் எந்த கட்சிக்கும் 10% இடங்கள் கூட கிடைக்காததால் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி காலியாக இருந்தது. ஆனால் தற்போது 18வது மக்களவைத் தேர்தலில் 328 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்த கட்சிக்கு மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து தற்போதைய மத்திய அமைச்சரவையின் கடைசி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்.
அதில் தற்போதைய மத்திய அரசின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து அமைச்சரவை பதவி விலகுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று தமது தலைமையிலான அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கினார். அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் புதிய அரசு பதவியேற்கும் வரை பிரதமரும் அமைச்சர்களும் பதவியில் நீடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். 17வது மக்களவை கலைக்கப்பட்டது. 18வது மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தற்போதைய மக்களவையை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதனை உடனடியாக ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் 17வது மக்களவையை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே 18வது மக்களவைக்கு தேர்வாகியுள்ள புதிய உறுப்பினர்களை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மக்களவை செயலகம் மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய உறுப்பினர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்து அடையாள அட்டையை சிரமமின்றி பெற ஏதுவாக ஆன்லைன் முறையில் ஒருங்கிணைந்த செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்கு தொடங்குதல், மத்திய அரசின் சுகாதார திட்ட அட்டை போன்றவற்றையும் பெயர் பதிவு செய்யும் போதே வழங்குவதுடன் நாடாளுமன்ற விதிமுறைகள், அரசியல் சாசன புத்தகங்கள் மற்றும் வழிகாட்டி குறிப்புகள் உள்ளிட்டவையும் புதிய உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சிறப்பு உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தலைமையிலான மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் நேற்று விருந்தளித்து சிறப்பித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த இரவு விருந்து நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மற்றும் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பதவி விலகும் அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு பிரிவு உபச்சாரம் அளிக்கும் விதமாக இந்த விருந்து நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தில்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் பிரதமர் நரேந்திர மோடி மரக்கன்று நட்டார். அப்போது மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ், தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா ஆகியோர் உடனிருந்தனர். இதனிடையே உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீடித்த மற்றும் சிறந்த பசுமையான உலகை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாய் மண்ணை பாதுகாக்கும் அடிப்படை பொறுப்பு நமக்கு இருப்பதை இந்த நாள் உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பதாக கூறியுள்ளார். நாகரிகத்தின் நெறிமுறைகள் நீடித்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் மும்பை மற்றும் தில்லி ஐஐடிகள் முதல் 150 இடங்களில் இடம் பிடித்துள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த மசாசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் தொடர்ந்து 13வது முறையாக தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியீடு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சிகளை ஊக்குவித்தல், ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை ஆய்வு செய்து தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட்டு வருகிறது. இதன்படி 2025 ஆண்டுக்கான தரவரிசையில் 104 நாடுகளைச் சேர்ந்த 1500 மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தரவரிசை பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த 46 உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ளன. பட்டியலில் 118வது தரவரிசையில் மும்பை ஐஐடி முன்னிலை வைக்கிறது. சென்ற ஆண்டு 285வது தரவரிசையில் இடம் பிடித்த சென்னை ஐஐடி இந்த ஆண்டு 227வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 427வது இடத்திலிருந்து 383வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்ன ஷாம்லா அமைதியாயிட்ட? கோயிலுக்கு போறத பத்தி தான்ப்பா பேசணும். என்ன பேச போற? வேண்டாம்னு சொல்ல போறியா? ஐயோ அப்பா,
நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? வீட்ல யாருமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க இல்ல? ஆமா, அது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தம் மட்டும் எப்படிப்பா? தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது துணைவியார் லட்சுமி ரவி ஆகியோர் மூலிகை மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்திய இளைஞர்களை பல்வேறு வகையிலும் ஊக்குவித்து அவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற தேசிய மாணவர் படையான NCC உறுதிபூண்டுள்ளதாக அந்த படைப்பிரிவின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்பீர் பால் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற NCC-யின் 2 மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக அரசு அறிவுறுத்தலுக்கு ஏற்ப NCC விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது என்றார். மாணவர்களுக்கான பயிற்சி, கட்டமைப்பு மற்றும் சரக்கு போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேச வளர்ச்சி, சமூக விழிப்புணர்வு மற்றும் சமுதாய மேம்பாட்டு திட்டங்களில் அர்த்தமுள்ள வகையில் பங்களிப்பு வழங்கும் விதமாக மாணவர்களுக்கு அழைப்பு ரீதியான பயிற்சி வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தல் ஒற்றை ஆட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை காட்டியுள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 இடங்களை வென்றுள்ளதையொட்டி எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் பெற்றுள்ள வெற்றியால் ஒரு கட்சி ஆட்சிக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் நம்பிக்கை தொழில்கள் அரும்பியுள்ள நிலையில் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் தமக்கு ஆதரவளித்த வாக்காளர்கள் அனைவருக்கும் அத்தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சருமான எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சியின் அதிகார பலம் பணபலத்தை முறியடித்து பாஜக கூட்டணி அசைக்க முடியாத சக்தி என்பதை வாக்குகள் மூலம் நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் பிரதமர் மோடி மீது கொண்டுள்ள பெரும் நம்பிக்கையை இந்த தேர்தல் உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நீலகிரி தொகுதியில் தாம் வெற்றி பெறாவிட்டாலும் அதனை தமது தொகுதியாகவே நினைத்து பணியாற்ற இருப்பதாகவும் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். 2026 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறாவிட்டாலும் 11%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறினார். கோவை தொகுதியில் தாம் வெற்றி பெறாதது பற்றி குறிப்பிட்ட அவர், படிப்படியாகத்தான் முன்னேற முடியும் என்றார். திமுகவின் வாக்குகள் 6% அளவுக்கு குறைந்துள்ளதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, எந்த மாற்றுக்கும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் மொத்தமாக சேர்ந்து வளர்ந்திருக்கிறோம். 4% அதிகமாக இருக்கிறது. மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதை ஒரு படிப்படையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்னும் கடினமாக உழைப்போம். ஏதாவது இடத்துல தவறு நடந்திருந்தால் அதை அடுத்த 1 வாரத்தில் பரிசீலனை செய்வோம். அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருக்க முடியும் என்று யோசனை செய்து அதே நேரத்தில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள்.
உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பசுமை பகுதிகளை மேம்படுத்தும் வகையில் பழம் தரும் மரங்கள், தீவனம் சார்ந்த மரங்கள், பொருளாதாரம் அடிப்படையில் பயன் தரும் மரங்கள் ஆகியவற்றை நடவு செய்து மனிதன், பறவை மற்றும் விலங்குகளுக்கு பயனளிக்கும் வகையில் 1145 பணித்தளத்தில் இந்த 3 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்கரையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மனோரா கடற்கரைக்கும் சின்னமனைக்கும் இடையே உள்ள கடல் முகத்வார பகுதியில் வனத்துறையினர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட அலையாத்தி செடிகளை நட்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடினர். தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 460க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பிற்கான கலந்தாய்வுக்கு இணைய வழி மூலம் விண்ணப்பிக்கும் நடைமுறை இன்று நிறைவடைகிறது. இதுவரை சுமார் 2 லட்சம் மாணவர்கள் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் மொழித்தாள் தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 6244 Group 4 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டது. இந்த அறிவிப்பானை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்தது. நிகழாண்டு நீட் தேர்வு முடிவுகள் எந்தவித முன் அறிவிப்புமின்றி திடீரென வெளியான நிலையில் சில மாணவர்களுக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோன்று ராஜஸ்தானில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக தகவல்கள் வெளியான சூழலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 67 பேர் நாடு முழுவதும் முதலிடம் பெற்றிருப்பதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் முழு மதிப்பெண்ணுக்கு அடுத்து 2 இடத்தில் உள்ளவர்கள் 715 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நிகழாண்டில் சில மாணவர்கள் 719 மற்றும் 718 மதிப்பெண்களை பெற்றிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தி பேசினார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாத கிருத்திகை விழாவை முன்னிட்டு உற்சவர் வெள்ளி மயில் வாகனத்தில் காட்சி தந்தார். அதேபோல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், பழங்கள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பல்வேறு தடைகளை கடந்து நேற்று விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்காக போயிங் ஸ்டார்லைனர் எனப்படும் விண்கலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் முதலில் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி அனுப்பப்பட இருந்த நிலையில் ராக்கெட்டின் ஆக்சிஜன் வெளியேற்றம் வால்வில் கோளாறு ஏற்பட்டதையடுத்து பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அதில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி விண்கலம் புறப்படுவதற்கு 4 நிமிடங்கள் முன்பாக ராக்கெட்டின் கணினியில் சிறு பழுது கண்டுபிடிக்கப்பட்டதால் மீண்டும் விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து பழுதுகளும் சரி செய்யப்பட்டு இந்த விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்வெளி ஓடத்தை சுனிதா வில்லியம்ஸ் இயக்கினார். மொத்தம் 25 மணி நேரம் பயணித்து அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடைவார். இதன் சாகச பயணத்தின் மூலம் விண்கலத்தை இயக்கிய முதல் பெண் என்ற சிறப்பை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் உடன் அமெரிக்க கடற்படை வீரரும் இந்த விண்கலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் என இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சண்டையை நிறுத்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறும் வரை இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகளில் எவ்வித கோரிக்கைகளையும் ஏற்க முடியாது என்று ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் ஒசாமா ஹாம்டன் தெரிவித்துள்ளார்.
தாங்கள் விடுவிக்கும் பணைய கைதிகளை பெற்றுக்கொண்ட பிறகு இஸ்ரேல் தங்கள் மீது மோசமான தாக்குதலை நடத்தும் என்று கூறியுள்ள அவர், போர் நிறுத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி காசாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஒசாமா ஹம்சன் தெரிவித்துள்ளார். இருதரப்பிலும் முழு போர் வெடித்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்று கருதப்படுவதால் போரை தவிர்க்க அமெரிக்காவும் பிரான்சும் கடும் முயற்சி மேற்கொண்டுள்ளன. காசா போர் தொடரும் வரை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் அபாயமும் தொடரும் என்று கூறப்படுகிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து புறப்பட்ட விமானத்தின் இன்ஜினில் தீப்பிடித்ததால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. டோக்கியோ அருகே உள்ள நரிடா விமான நிலையத்திலிருந்து சரக்கு விமானம் ஒன்று புறப்பட்டது. சிறிது நேரத்திலேயே நடுவானிலே அந்த விமானத்தின் இன்ஜினில் தீப்பிடித்தது. இதையடுத்து கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அந்த விமானி உடனடியாக விமானத்தை தரையிறக்கினார். இதன் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. விமானம் தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள நசா விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அயர்லாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்ததை முதலில் களமிறங்கிய அயர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 96 ரன்னுக்கு சுரண்டது. அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். பும்ரா மற்றும் ஹர்ஷித் தீப் சிங் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து 97 ரன் என்ற எளிய வெற்றி இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. வெற்றி இலக்கை 2 விக்கெட்டுகளை இழந்து 12.2 ஓவரிலேயே இந்திய அணி வெற்றி பெற்றது. முன்னதாக இந்த போட்டியை காண்பதற்காக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் இந்திய அணியின் சீருடையை போன்ற உடையணிந்து வந்து விளையாட்டு அரங்கு முன்பாக திரண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உலக டென்னிஸ் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் நட்சத்திர வீரரான செர்பியாவின் நொவாக் ஜோகோவிச் காயம் காரணமாக பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் சுற்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் நொவாக் ஜோகோவிச் விளையாடிய போது அவரது வலது முழங்காலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரிலிருந்து முழுமையாக வெளியேறுவதாக ஜோகோவிச் அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2 வாரங்களாக தமக்கு சிறு அசௌகரியம் இருந்ததாகவும், எனினும் தொடர்ந்து விளையாட முயற்சித்தாலும் முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தம்மால் விளையாட முடியவில்லை எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் அவரது பதக்க கனவு தகர்ந்தது. இனி வருவது வானிலை. தமிழகத்தில் இன்று பரவலாக ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு ஆந்திரம், வட தமிழக கடலோரப் பகுதிகளிலும் தென் தமிழக பகுதிகளிலும் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று முதல் June 10 வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பிற்பகல் இடி மின்னல் மற்றும் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்தது. மீனம்பாக்கம் விமான நிலைய பகுதியில் பெய்த கனமழையால் ஓடுதளத்தில் தண்ணீர் தேங்கி நேற்று விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னையிலிருந்து மும்பை, கோவா, ஹைதராபாத், மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன.
இதேபோன்று ஜிஎஸ்டி சாலையில் பெய்த மழையால் குரும்பேட்டை சாலையில் 4 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு. புதிய அமைச்சரவை June 9 பதவியேற்க வாய்ப்பு. பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மத்தியில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது காங்கிரஸ். 18வது மக்களவைத் தேர்தலில் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் வாய்ப்பு. மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று 17வது மக்களவை கலைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. June 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும். மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. இந்திய வம்சாவழி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு புறப்பட்டார். விண்கலத்தை இயக்கிய முதல் பெண் என்ற சிறப்பை பெற்றார். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அயர்லாந்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்மில் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் வாழ்வியல் முறை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நாம் கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உழைப்பும் சில நேரங்களில் ஏற்படுகின்ற தொற்றுக்களும் காயங்களும் மூட்டு வலிகளையும் முதுகுத்தண்டு சிரமங்களையும் நமக்கு ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். சில மூட்டு வலிகள் தீரக்கூடியவையாக இருந்தாலும் கூட முறையான சிகிச்சை வெறும் மருந்துகளாக மட்டும் நாம் நம்பி எடுக்கும்போது அது முழுமை பெற்ற சிகிச்சையாக இல்லாமல் தீராத மூட்டு வலியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். குதிகாலில் ஏற்படுகின்ற வலி, தோள்பட்டையில் ஏற்படுகின்ற வலி, மணிக்கட்டுகளில் ஏற்படுகின்ற வலி, கைகளுடைய விரல்களுடைய மடக்கி நீட்டும் போது ஏற்படுகின்ற வலி, தொடை எலும்புகளில் ஏற்படுகின்ற வலிகள்னு நிறைய வலிகள் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய முடக்குவாதம் சார்ந்த நோய்களும் இரத்தவாதம் சார்ந்த நோய்களும் கூட நம்முடைய இயக்கத்தையே நிறுத்தி விடுவதை பார்க்கிறோம். வலி மாத்திரைகளும் வலி அறியாமல் இருப்பதற்கான மாத்திரைகளும் தினசரி வாழ்க்கையை தொடங்கி நடப்பதற்கான மாத்திரைகளும்னு மாத்திரைகளை நம்பியே நம்மில் நிறைய பேருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம். என்ன சாப்பிட்டாலுமே நமக்கு வலிகள் தீரவில்லை அப்படிங்கிற குறையோடு இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத வலி அல்லது மூட்டு வலி நீங்க கஷாயம் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. நீங்கள் முடக்குவாத நோயாளியா, முதுகுத்தண்டு வலி இருக்கக்கூடிய நோயாளியா, மூட்டுகளுடைய தேய்மானம் சவ்வு கிழிந்து ஏற்படுகின்ற தேய்மானத்தால் ஏற்படுகின்ற வலியினால் ஏற்படுகின்ற அவதியோடு இருக்கிறீர்களா, யாராக இருந்தாலுமே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய வலி நீங்க வலி குறைய கஷாயத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது
ஒரு வலி மாத்திரை சாப்பிட்டால் கூட வலியை உணராமல் இருப்போமே தவிர அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேய்மானம் மாறாது. ஆனால் இந்த வலி நீங்க கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும் போது வலி குறைந்து போவது மட்டுமல்ல, மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானங்களும் வலியை உண்டாக்கக்கூடிய காரணிகளும் படிப்படியாக உடலிலிருந்து குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம். அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய வலி நீங்க கஷாயம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வலி நீங்க கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். வலி நீங்க கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் கண்டங்கத்திரி, திப்பலி, பூண்டு, பரங்கிப்பட்டை, ஓமம், பெருங்காயம் மற்றும் சித்திரமூலம். எல்லா மூட்டுகளையும் பாதிக்கக்கூடிய முடக்குவாத நோயினால் ஏற்படுகின்ற வலி வீக்கம், கால்களுடைய மூட்டுகள் நரித்தலையை போல உருவமற்று வளைந்து ஏற்படுகின்ற நரித்தலை வாதம் போன்ற நோய்களை கூட வலிகளை கூட குறைக்கக்கூடிய மூட்டு வலி நீங்க கஷாயம் எவ்வாறு செய்கிறதுன்னு பார்ப்போம். அளந்து வைத்திருக்கக்கூடிய 300 மில்லி தண்ணியை நான் சேர்க்குறேன்.